हाय हाय फ्रेंड्स, वेलकम टू फैशन टेलर रोशना। नम्म 11th पाड़ों 11th बुक पढ़िच्चिट्टिरुक्कोम் இல்லீங்களா? அதுல வந்து பாடமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதுல இருந்து क्वेश्चन आंसर பார்க்கலாம். லெவன்த்து நெசவியல் தொழில்நுட்பம் தொழிற்கல்வி பிரிவு, சரிங்களா? அதில் நெசவியல் இலைகள் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இலைகளை நூலாக நூற்பதற்கு குறைந்தபட்சம் இலையின் நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர், 4 மில்லிமீட்டர், 5 மில்லிமீட்டர். ஆன்சர் 5 மில்லிமீட்டர். ரெண்டாவது குவஸ்டின், பருத்தி இழையின் நீர் உறிஞ்சும் அளவு 6%, 7%, 8.5%, 8%. ஆன்சர் 8.5%. இதில் ஆப்ஷனில் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்களேன், 8%, 8.5% கரெக்டு. இல்லைன்னா தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா 8.5% ஆப்ஷன்ஸ் ஆன்சர் கரெக்டு. மூணாவது குவஸ்டின், ரேயான் இழையின் நீர் உறிஞ்சும் அளவு 6%, 13%, 8%, 31%. ஆன்சர் பி 13%. பாலிஸ்டர் இழையின் நீர் உறிஞ்சும் அளவு ஏ 4%, பி 6%, சி 8%, டி 10%. பாலிஸ்டருக்கு ஆன்சர் 4%. ஐந்தாவது குவஸ்டின், காசிபியம் அப்படிங்கிறது பேரினம் மால்வேசி என்னும் தாவர குடும்பத்தை சார்ந்த நெசவியல் இலை. ஏ சணல், பி பட்டு, சி கம்பளி, டி பருத்தி. ஆன்சர் டி பருத்தி. ஆறாவது குவஸ்டின், இங்கிலாந்தில் உள்ள பருத்தி விளையும் முக்கிய இடம் ஏ மான்செஸ்டர், பி ஃப்ளோரிடா, சி டெக்சாஸ், டி மிசிசிபி. ஆன்சர் ஏ மான்செஸ்டர். ஏழாவது குவஸ்டின், மிக உயர்ந்த ரக பருத்தி ஏ அமெரிக்க பருத்தி, பி இந்திய பருத்தி, சி சி ஐலாண்ட் பருத்தி, டி சீன பருத்தி. ஆன்சர் சி ஐலாண்ட் பருத்தி. எட்டாவது குவஸ்டின், பருத்தி இலையின் பளபளப்பு தன்மை இதனால் அதிகரிக்கும் ஏ ஜின்னிங், பி ப்ளீச்சிங், சி சாயமிடுதல், டி மெர்சரைசேஷன். ஆன்சர் டி மெர்சரைசேஷன். ஒன்பதாவது குவஸ்டின், இலைகளின் அரசன் ஏ பருத்தி, பி பட்டு, சி கம்பளி, டி லினன். ஆன்சர் ஏ பருத்தி. பத்தாவது குவஸ்டின், பருத்தி ஒரு அங்குலத்தில் முறுக்கங்களின் எண்ணிக்கை ஏ 150 to 250, பி 100 to 200, சி 250 to 350, டி 300 to 400. ஆன்சர் ஏ 150 to 250. பதினொன்றாவது குவஸ்டின், பருத்தியின் நீள் மீட்சித்தன்மை
ஏ 1%, பி 2%, சி 3%, டி 4%. ஆன்சர் ஏ 1%. 12th கொஸ்டின் பார்க்கலாம். பருத்தியின் நிறம் எப்படி இருக்கும்? ஏ வெளிர் மஞ்சள் காரிகம்னு சொல்லுவாங்க, அதாவது பாதி வெண்மை, சரிங்களா? பி வெளிர் ஊதா, சி வெள்ளை, டி சாம்பல் நிறம். ஆன்சர் ஏ வெளிர் மஞ்சள் காரிகம். வெளிர் மஞ்சள் காரிகம் அதாவது ஆஃப் ஒயிட்டு, சரிங்களா, பாதி வெண்மை. 13th கொஸ்டின், சி ஐலாண்ட் பருத்தியின் நீளம் மற்றும் பருமன் அளவு. ஏ 50 மில்லிமீட்டர் நீளம், 17 மைக்ரான் பருமன் இருக்கும். பி 38-44 மில்லிமீட்டர் நீளம், 17 மைக்ரான் இருக்கும். சி 23-32 மில்லிமீட்டர் நீளம், 21 மைக்ரான் பருமன் இருக்கும். டி 25 மில்லிமீட்டர் நீளமும், 21 மைக்ரான் பருமனும் இருக்கும். இதில் எது கரெக்டு? சி ஐலாண்ட் பருத்தியின் நீளம். ஆன்சர் ஏ 50 மில்லிமீட்டர் நீளம், 17 மைக்ரான் பருமன் இருக்கும். அடுத்தது 14th கொஸ்டின், எகிப்திய பருத்தியின் நீளம் மற்றும் பருமன் அளவு எவ்வளவு? ஏ 38-44 மில்லிமீட்டர் நீளம் இருக்கும், 17 மைக்ரான் இருக்கும் பருமன். பி 23-32 மில்லிமீட்டர் நீளம், 21 மைக்ரான் பருமன். சி 25 மில்லிமீட்டர் நீளம், அதாவது 25 மில்லிமீட்டருக்கு குறைவான நீளம், 21 மைக்ரான் பருமன் இருக்கும். டி 13-18 மில்லிமீட்டர் நீளம், 21-25 மைக்ரான் பருமன். எகிப்திய பருத்தியின் நீளம் மற்றும் பருமன். ஆன்சர் ஏ 38-44 மில்லிமீட்டர் நீளம், 17 மைக்ரான் பருமன். அடுத்தது 15th கொஸ்டின், அமெரிக்க பருத்தியின் நீளம் மற்றும் பருமன் அளவு எவ்வளவு? ஏ 23-32 மில்லிமீட்டர் நீளம், 21 மைக்ரான் பருமன். பி 25 மில்லிமீட்டருக்கு குறைந்த நீளம், 21 மைக்ரான் பருமன். சி 13-18 மில்லிமீட்டர் நீளம், 21-25 மைக்ரான் பருமன். டி 50 மில்லிமீட்டருக்கு மேல், 17 மைக்ரான் பருமன். அமெரிக்க பருத்தியின் நீளம் மற்றும் பருமன். ஆன்சர் ஏ 23-32 மில்லிமீட்டர் நீளம் இருக்குமா, 21 மைக்ரான் பருமன் உடையதாக இருக்கும், சரிங்களா. அடுத்தது 16th கொஸ்டின், இந்திய பருத்தியின் நீளம் மற்றும் பருமன் அளவு எவ்வளவு? ஏ 25 மில்லிமீட்டருக்கு குறைவான நீளம், 21 மைக்ரான் பருமன். பி 13-18 மில்லிமீட்டர் நீளம், 21-25 மைக்ரான் பருமன். 50 மில்லிமீட்டருக்கு மேல் நீளம், 17 மைக்ரான் பருமன். டி 23-32 மில்லிமீட்டர் நீளம், 21 மைக்ரான் பருமன். இந்திய பருத்தியின் நீளம் மற்றும் பருமன். ஆன்சர் 25 மில்லிமீட்டருக்கு குறைவான நீளமும், 21 மைக்ரான் பருமனும் கொண்டதாக இருக்கும். அடுத்தது 17th கொஸ்டின், சீன பருத்தியின் நீளம் மற்றும் பருமன் அளவு எவ்வளவு? சீன பருத்திக்கு எப்படி இருக்கும்? ஏ 13-18 மில்லிமீட்டர் நீளம், 21-25 மைக்ரான் பருமன். பி
50 மில்லி மீட்டருக்கு மேல் நீளம் 17 மைக்ரான் பருமன். சி 38-44 மில்லி மீட்டர் நீளம் 17 மைக்ரான் பருமன். டி 23-32 மில்லி மீட்டர் நீளம் 21 மைக்ரான் பருமன். எது சீன பருத்தியின் நீளம் மற்றும் பருமன் அளவு? ஆன்சர் ஏ 13-18 மில்லி மீட்டர் நீளம் இருக்கும், 21-25 மைக்ரான் பருமன் இருக்கும். சரிங்களா. அடுத்தது 18வது கொஸ்டின், பருத்தியில் செல்லுலோஸ் அளவு, பருத்தியில் செல்லுலோஸ் எவ்வளவு இருக்கும்? ஏ 82-86%, பி 0.5-0.8%, சி 5%-7%, டி 8%-8.5%. ஆன்சர் ஏ 82%-86%. அடுத்தது 19வது கொஸ்டின், பருத்தியில் எண்ணெய் மற்றும் மெழுகின் அளவு, மெழுகு அளவு எவ்வளோ இருக்கும்? ஏ 0.5%-0.8%, பி 5%-7%, சி 8%-8.5%, டி 82%-86%. பருத்தியில் எண்ணெய் மற்றும் மெழுகின் அளவு. ஆன்சர் ஏ 0.5-0.8%. 20வது கொஸ்டின், பருத்தியில் உள்ள புரோட்டீன் மற்றும் சாயப்பொருட்கள் அளவு. ஏ 5%-7%, பி 0.5%-0.8%, சி 82%-86%, டி 1%. பருத்தியில் உள்ள புரோட்டீன் மற்றும் சாயப்பொருட்கள் அளவு. ஆன்சர் ஏ 5%-7%. 21வது கொஸ்டின், பருத்தியில் தாது பொருட்கள் அளவு. ஏ 1%, பி 2%, சி 3%, டி 4%. ஆன்சர் ஏ 1%. 22வது கொஸ்டின், பருத்தி விளைச்சலில் இந்தியா எத்தனையாவது இடம், எத்தனாவது இடம்னு கேட்டிருக்காங்க இந்தியா. ஏ முதலிடம், பி 2வது இடம், சி 3வது இடம், டி 4வது இடம். ஆன்சர் 2வது இடம். 23வது கொஸ்டின், சணல் ஒரு டேஸ் இலை. ஏ விதை, பி சாறு, சி தண்டு, டி விலங்கு. ஆன்சர் சி தண்டு, சணல் ஒரு தண்டு இலை. 24வது கொஸ்டின், சணல் அதிக அளவில் விளையும் நாடு. ஏ மலேசியா, பி பாகிஸ்தான், சி இலங்கை, டி இந்தியா. ஆன்சர் சி சாரி டி இந்தியா. இந்தியாவில் தான் அதிகமாக விளையுது. 25வது கொஸ்டின், சணல் செடியின் பூக்களின் நிறம். ஏ நீலம், பி மஞ்சள், சி சிவப்பு, டி வெண்மை. ஆன்சர் பி மஞ்சள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 25 கொஷின் பார்த்தாச்சு. தொடர்ந்து கொஷின் இந்த புக்கு ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். எல்லா கொஸ்டினையும் ஒவ்வொரு வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம படிக்கலாம். எல்லோரும் படிங்க. நான் லைவ் டெஸ்ட்டு வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெஸ்ட்டு வச்சுருக்கேன். ஆனால் கொஸ்டின் ஆன்சர் நான் வீடியோ போடல, அதனால் ஒரு வீடியோவை எல்லா கொஸ்டின்னு போட்டலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு வரிசையாக நம்ம டெஸ்ட்டும் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க தொடர்ந்து படிக்கலாம்.